மக்களவையில் எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வரும் 8 முதல் 10 தேதி வரை விவாதம். 10 தேதி விவாதம் முடிந்ததும் பிரதமர் மோடி பதிலளிப்பார் என தகவல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது லோகமானிய திலக் தேசிய விருது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு சேவை புரிந்ததற்காக திலக் நினைவு அறக்கட்டளை சார்பில் வழங்கி கௌரவிப்பு. புனேவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறத்திலும் திரண்டவர்களை நோக்கி கையசைத்தபடி சென்றார். நாட்டில் ஏழைகள் குறிப்பாக பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற 9 ஆண்டுகளில் 4 கோடி வீடுகளை கட்டிக் கொடுத்துள்ளது மத்திய அரசு. புனேவில் மெட்ரோ ரயில் சேவை மற்றும் வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. ஐடி நிறுவனங்களின் மையமான பெங்களூருவில் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி இல்லை என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இலவசங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்களே நிதி பற்றாக்குறையை ஒப்புக்கொண்டதாக சாடல். மகாராஷ்டிராவில் ராட்சத கிரேன் சரிந்து விழுந்த விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 20 உயர்வு. தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேரின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக அம்மாநில டிஜிபி திங்கட்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். காவல்துறையினர் முறையாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கண்டனம். மணிப்பூர் காவல்துறையினர் திறன் இழந்துவிட்டதாக உச்சநீதிமன்றம் கருத்து. வன்முறை நிகழ்ந்த இடம், FIR பதிவு செய்யப்பட்ட தேதி, சாட்சிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் குறித்து மாநில அரசு அறிக்கை தயாரிக்க உத்தரவு. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து பொய்யான தகவல் பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வாகன ஓட்டிகளிடம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என விளக்கம். 210 ரூபாயாக உயர்ந்தது தக்காளியின் சில்லறை விலை. சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் 170 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை. என் மண் என் மக்கள் யாத்திரையின் 5 நாளில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் காரைக்குடியில் நடைப்பயணம் மேற்கொண்ட அண்ணாமலை வழிநெடுக ஏராளமானோருடன் செல்ஃபி எடுத்தபடி நடந்து சென்றார். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் மண்ணை சுரண்டி எடுத்ததால் விவசாயம் நாசமாகிவிட்டதாக அண்ணாமலை கண்டனம். தண்ணீரின்றி விவசாயிகள் கஷ்டப்படும் நிலையில் டாஸ்மாக் கடைகளில் மது தண்ணீராக கரைபுரண்டு ஓடுகிறது என்று விமர்சனம். உள்ளூரில் இருப்பவர்கள் விவசாயம் மூலமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தண்ணி இல்லை. ஆனா இன்னொரு இடத்துல தண்ணி அதிகமா இருக்கு. எந்த தண்ணின்னு உங்களுக்கு தெரியும். டாஸ்மாக் கடையிலே தண்ணி புரண்டு ஓடுகிறது. தேனியில் ஒரே மேடையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இணைந்து ஆர்ப்பாட்டம். கொடநாடு வழக்கில் விசாரணையை துரிதப்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அமமுகவினருடன் ஓபிஎஸ் அணியினர் இணைந்து போராட்டம். தேனி ஆர்ப்பாட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சார் என்று குறிப்பிட்ட ஓபிஎஸ். நம்முடைய டிடிவி தினகரன் சார் அவர்கள் இங்கு வந்து இந்த கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தானே வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு தேனி மாவட்டம் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திடீரென மேடைக்கு வந்து பொன்னாடை போர்த்தி காலில் விழுந்த ஓபிஎஸ்ஸின் தம்பி ஓ ராஜாவை ஐயோ என கூறி தடுத்த டிடிவி தினகரன். தேனியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைந்து நடத்தியது செட்டப் ஆர்ப்பாட்டம் என ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுக கொடி பயன்படுத்தப்பட்டதற்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேரணும், அதுக்கு வந்து இதை இஷ்யூ வச்சுட்டு இன்றைக்கி ஒரு செட்டப் ஆர்ப்பாட்ட கூட்டணி நடத்தியிருக்காங்க. கழகத்தின் கொடியையும் கழகத்தின் பெயரையும் அதே போன்று ஓபிஎஸ் டிடியும் பயன்படுத்தி உள்ளனர். இது சட்டப்படி மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதிமுக கொடியை ஓபிஎஸ் தரப்பினர் சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக கூறி சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார். உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணைய உத்தரவுகளை மீறியிருப்பதாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க 1000 விளக்கு பகுதி அதிமுகவினர் வலியுறுத்தல். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே வாகன தணிக்கையின் போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற 2 ரவுடிகள் சுட்டுக் கொலை. தப்பி ஓடிய மேலும் 2 ரவுடிகளை தீவிரமாக தேடி வரும் போலீசார். மேல் வளையமாதேவி கிராமத்தில் 6வது நாளாக கால்வாய் வெட்டும் பணியை தொடரும் என்எல்சி நிர்வாகம். 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் இரவு பகலாக நீடிப்பு. ஜூலை மாதத்தில் நாடு முழுவதும் 1,65,105 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல். கடந்த ஆண்டு ஜூலையில் வசூலான தொகையை விட 10.8% அதிகம் என்று மத்திய நிதியமைச்சகம் தகவல். தொடக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகளில் 88% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இதுவரை 3,14,000 கோடி ரூபாய் அளவில் 2,000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டதாக விளக்கம். சென்னையில் நடத்தப்படும் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணி இந்தியா வருகை. நாளை மறுநாள் தொடங்கும் போட்டியில் சீனா, ஜப்பான், தென்கொரியா, மலேசிய அணிகளும் பங்கேற்பு.